ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்களோட நாள் சூப்பராக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருப்பது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். எத்தனை பேர் என்ன மாதிரி சென்னையிலேருந்து யூஎஸ்க்கு புதுசாக வந்தவங்க, அதுவும் சென்னை மாதிரி ஒரு கூட்டமான ஒரு ஊரில் இருந்துட்டு யூஎஸ்க்கு வந்துட்டு என்னடா ஊரே மயான அமைதியாக காட்சி அளிக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? நானும் அப்படி தான் பார்த்தேன். சென்னை அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர விஷயம் ஃபில்டர் காஃபி, மெரினா பீச், ஸ்ரீநகர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட், பாண்டி பசார், கூவாறு, சத்யம் தியேட்டர். இதெல்லாம் தாண்டி இந்த வெயில், டிராஃபிக், க்ரௌடு. இந்த டிராஃபிக்கில் நம்ம டிராவல் பண்ணுறதுன்னு இருக்கே, சென்னையில் ஒரு ஒரு நாளுமே ரிஸ்கெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். சென்னையில் ஆக்சுவலாக அவ்வளோ கம்யூட்ஸ் இருக்குது. பஸ்ஸு, ட்ரெயின், மினி பஸ், ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, ஓலா கேபு, உபர் கேபுன்னு சொல்லி நிறையா விட்டுருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் கூட அந்த டிராஃபிக் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து டிராவல் பண்ணுறது, ஒரு ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கும் எப்படா போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுவும் சென்னையில் நான் பிறந்து வந்ததுனால அதோடய எக்ஸ்பீரியன்ஸஸ், நான் பார்த்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு பிளானில் வந்திருக்கேன். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். ஹாய் மக்களே, யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். சென்னையில் நடக்கிற டிராவல் அட்ராசிட்டிஸ் பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். எத்தனை பேர் சென்னையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. அதுவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது நான் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த கும்ஃபு கராத்தேலாம் கற்றுனா கொஞ்சம் ஈஸியாக வந்துருக்குமோ அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் ஏறுற ஏரியா பஸ்ஸு வரும்போதே பேக க்ரௌடாக தான் வரும். கையில் வேறு நான் ஒரு ஹேண்ட் பேக் வச்சுட்டு இருப்பேன், டெபிட் கார்டு, லைசன்ஸ்லாம் இருக்கும். பத்திரமாக நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகணுமே அப்படிங்கிற ஒரு கவலையோடு ஏறுவேன். அதில் வேறு ஏறினதுக்கப்புறம் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நிற்கும்போது தான் நமக்கு ஞாபகம் வர விஷயம் என்னென்னா, டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு. கண்டக்டரை பார்த்தா அவர் சீட்டில் உட்காந்துட்டு இருப்பார். நிற்கிறவங்ககிட்டே பணத்தை பாஸ் பண்ணி டிக்கெட்டை ஒரு வழியாக எடுத்துகிட்டு நிற்போம். இதில் வேறு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, அந்த விண்டோ சீட் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருப்போம். தப்பி தவறி நம்ம விண்டோ சீட் கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஸ்டாப்பிங்லேயே ஒரு அம்மா வந்துட்டு குறு 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 நம்மளை பார்ப்பாங்க. அது வயசான அம்மாவாக வேறு இருப்பாங்க. நமக்கு எழுந்துக்கணுமா அப்படின்னு இருக்கும், ஆனால் அவங்களே வந்து டைரெக்டாக கேட்டுருவாங்க, என்னம்மா உட்காந்துட்டுருக்க, என் வயசு என்ன, உன் வயசு என்ன, நீ உட்காந்துட்டுருக்க, இடம் தரணும்னு தோணாது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டதுக்கப்புறம் நம்ம எப்படிங்க உட்கார முடியும், சரிம்மா நீங்களே உட்காருக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டு நம்ம வந்து நின்றுட்டே ட்ராவல் பண்ணிவிடுவோம். சரி, இதெல்லாம் விட என்னென்னா அட்ராசிட்டி என்னென்னா, இந்த குடிச்சிட்டு வந்துட்டு ஆட்டம் போடுவாங்க பஸ்ஸில், அவங்கள வேற கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டக்டர் வேற பஸ்ஸை நிறுத்தி விட்டுருவார், அதில் வேற கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிடும். இதில் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து லக்கேஜ், பெரிய லக்கேஜை தூக்கி வந்து வைப்பாங்க பஸ்ஸில், அங்கே நிற்கிறதுக்கே இடம் இருக்காது, லக்கேஜுக்கு எங்கேயா இடம் அப்படின்னு சொல்லி தோணும். இதெல்லாம் தாண்டி நம்ம ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போனால் போதும்னு இருக்கும் பாருங்கள். கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஒன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். ஹாய் ஹலோ வணக்கம் பட்டீஸ், யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். இதுவரைக்கும் நான் சென்னையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என்னோடய ஃபேவரட் கம்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தாங்க. ஏன்னா ட்ரெயினில் எனக்கு மோஸ்ட் ட்ராவல் ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்கூல் ஒரு 2 இயர்ஸ் வந்து ட்ரெயினில் போயிட்டு தான் வந்துட்டு இருந்தேன். அதனால என்னென்னா, ட்ரெயின் அப்படின்னாலே எனக்கு இந்த பிக் என்டர்டைன்மெண்ட் ஃபீல் ஆகுங்க. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க உள்ளே ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணாலே டைம் பாஸ் ஆகிடும். இதில் என்ன அப்படின்னா, அந்த நிறைய வியாபாரிங்க இந்த தீனிலாம் அவர் வித்துட்டு இருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. நான் அப்போவே ஒரு பெரிய தீனி பண்டாரம் அப்படின்றதுனால ஏதாவது வாங்கி வாங்கி தின்னுட்டு ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு ஜாலியாக குதூகலமாக தான் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, லேடிஸ் ஐட்டமாக பார்த்து வேறு வித்துட்ருப்பாங்க சில பேர், வளையல், கம்மல் அப்படின்னு அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது வேறு ஜாலியாக போகும். இந்த பிளைண்ட் பீப்புளெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பாட்டெல்லாம் பாடி நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்க. அது இளையராஜா பாட்டாக பாடி வேறு என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா டைம் பாஸ் ஆகும் ட்ரெயினில். ஆனால் இதெல்லாம் ஈவினிங் டைமில், அதுவும் கூட்டம் இல்லாத டைமில் வேணால் இதெல்லாம் நடக்கும். ஆனால் காலங்காத்தால் நம்ம ட்ரெயின் ஏறுறோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ட்ரெயினில், நமக்கு எந்த ஸ்டேஷனில் இருக்கும் கூட தெரியாது. கவுண்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். அதுவும் கிண்டியில் மொத்தமாக கும்பல் இறங்குவோம், இல்லை நம்மளும் சேர்த்து இறங்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி எனக்கும் ஒரு வாட்டி இறங்கி விட்டாங்க. நான் அப்படியே அடுத்த ட்ரெயினை பிடிச்சி ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் நான். இந்த மாதிரி ட்ரெயினில் உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம், அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூள். லைஃப் இஸ் சம கூல். எத்தனை பேர் சென்னையில் ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க? நான் ட்ராவல் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நைட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், சிறுசேரி வரைக்கும் நான் போகணுங்க என் வீட்டிலேருந்து. இதில் என்னென்னா, ஆஃபீஸ் பஸ் சம்டைம்ஸ் நான் மிஸ் பண்ணிடுவேன். கவர்மெண்ட் பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா கவர்மெண்ட் பஸ்ஸும் நம்மளை காலை வரி விட்டுரும்.
அந்த மாதிரி டைமில் எனக்கு ஷேர் ஆட்டோ தாங்க வழி, வேறு வழி இல்லை, ஏன்னா சீப்பாக இருக்கும் அதில் தான் சரின்னு போய் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து 10 பேர் ஆள் சேர்க்கறதுக்கு வெயிட் பண்ணுவார், வடிவேல் சார் காமெடிலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி தான் 10 பேர் ஆள் சேர்த்ததுக்கப்புறம் வண்டி எடுப்பாங்க பாருங்கள், தேர் கிளம்புற மாதிரி இருக்குங்க, அப்பாடியோ எடுத்துட்டாங்கடான்னு இருக்கும். போகிறதுக்குள்ளே ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி நம்ம இறங்கும் போது முழு வழி இந்த ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சி ஆஃபீஸ் சந்திரமுகி மாதிரி தாங்க போவோம் நம்ம. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கே ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கீப் லிசனிங் டு மீ, யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். ஹாய் ஹலோ செல்லம்ஸ், யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். இந்த சென்னையில் இந்த பஸ்ஸு ட்ரெயின் இல்லாமல் இந்த அவங்க ஓன் வெஹிக்கிளில் காரோ இல்லை டூவீலரில் போகிறவங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காற்றுல சீக்கிரமாக கிளம்பாமல் அவசர அவசரமாக கிளம்பி ஸ்பீடாக போயிடலாங்கிற கான்ஃபிடென்ஸில் டிராஃபிக் ரோட்ஸில் மொத்த ரேஸ் சேலஞ்ச் எல்லாம் அதில் தான் காமிப்பாங்க. இதில் மற்ற மக்கள்லாம் பீதியாகி பயந்துட்டு நம்ம வீடு போய் சேருவோமாங்கிற கவலையோடு போவாங்க. எதுக்கு இப்படி அப்படின்னு தோணும். இதில் என்னென்னா, அந்த டூவீலர் மக்கள்லாம் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிட்டு போலீஸ்கிட்ட மாட்டிட்டு ஃபைனை கட்டிட்டு அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு டென்ஷனோட போவாங்க. எதுக்கு இப்படி ஹெல்மெட் போட சொல்கிறாங்களா, போட்டுட்டா என்ன பிரச்சனையே இல்லை, உங்களுக்கும் ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ட்ராவல் ஸ்மூத்தாக இருக்கும், போலீஸ்க்கும் டென்ஷன் கம்மி அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாருக்குமே பிரச்சனையே இல்லைங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஸோ நீங்கள் கேட்டுட்டு இருப்பது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். சென்னையில் எத்தனை பேர் ஓலா ஊபர்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக பெரும்பாலும் மக்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா ஃபாஸ்ட் ட்ராக்கு அப்புறம் வந்து இந்த டாக்ஸி தான் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஏன்னா இது வந்து அப்ளிகேஷன்லேயே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம், அதுவும் இல்லாமல் வந்து ஈஸிலி ஆக்சஸபிள், டிஜிட்டல் மணி வேறு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால பீப்புள் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆயிருந்தாங்க இதுக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா, காரில் நம்ம ஏசி போட்டுட்டு ஃப்ரீயாக போகலாம், ஒரு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா பெரியவங்க குழந்தைங்கள்லாம் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு கம்யூட் கூட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் டிரைவர்ஸ் வந்து இந்த டிஜிட்டல் மணி வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்கல, ஏன்னா அது வந்து அவங்க ட்ராபேக்காக ஃபீல் பண்ணாங்க, கேஷாக அவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸில் என்ன ஆகும்னா, டிரைவர்ஸ் வந்து சம்டைம்ஸ் ட்ராவலில் கேன்சல் பண்ணுறது, டிலே பண்ணுறது, இந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. பட் ஸ்டில் ஆக்சுவலி அது பெஸ்ட் கம்யூட் ஃபார் மெனி பீப்புள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலாக கீப் லிசனிங் டு மீ, யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். ஹாய் ஹலோ வணக்கம், யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். சென்னையில் இந்த பஸ்ஸு ட்ரெயின்லாம் தாண்டி இந்த மினி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக விட்டுருந்தாங்க. இது மெயினாக என்ன பர்பஸ்க்காக தான், இந்த உள்ளடங்க இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் வந்து அவ்வளவா அந்த மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா ப்ராப்பர் பஸ் அங்கே இல்லாதனால. இதனால் மினி பஸ் அப்படின்னு ஒன்று விட்டுருந்தாங்க. இது நிறைய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, நிறையா மக்களால் ட்ராவல் பண்ண முடியாது, அதுவும் சென்னை மாதிரி ஒரு கூட்டமான ஊருக்கு அவங்க கொஞ்சம் பெரிய பஸ்ஸாகவே விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படியே யோசிச்சிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுகிட்டு இருப்பது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். ஹாய் மக்களே, நம்மளோட ஷோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். யூ ஆர் லிசனிங் டு ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்யா, ஒன்லி ஆன் ரேடியோ தூ, லைஃப் இஸ் சம கூல். சென்னையில் இருந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். சென்னையில் வாழ்ந்த மக்களுக்கு இது ரொம்பவே புரிஞ்சிருக்கும், சென்னையில் இல்லாத மக்கள் வந்து இதெல்லாம் ஆச்சரியமாக கூட நீங்கள் நான் டாட்டா பாபாய் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ஒரு நாள் ஆர்ஜே ஷோ வித் ஆர்ஜே சரண்.